அருளை வேண்டி அன்பை வேண்டி அல்லாஹ் உன்னை நான் நாடினேன் நாடினேன் உலகில் வாழ அல்லாஹ் உன்னை நான் கெஞ்சி கேட்கின்றேன் அன்பில் உருவானே அகந்த எண்ணம் நீங்கட்டும் அறிவும் வளரட்டும் அகந்த எண்ணம் நீங்கட்டும் அறிவும் வளரட்டும் பாவம் நீங்கட்டும் அருளை வேண்டி உன் அன்பை வேண்டி அல்லாஹ் உன்னை நான் நாடினே நாடினே எங்கும் நிறைந்தோனே ஜவல்லோனே என்றும் எம் வாழில் இணைந்து நிற்போனே எங்கும் நிறைந்தோனே வல்லோனே என்றும் எம் வாழில் இணைந்து நிற்போனே தீமை எண்ணம் நீங்கட்டும் தூய்மை வளரட்டும் தீமை எண்ணம் நீங்கட்டும் தூய்மை வளரட்டும் கோமானே சீமானே குறைகள் தீர்ப்பாயே அருளையே வாழ்வை தருமாயே மயமீதில் அருளோடு வாழ்வை தருமாயே வாழ்வும் நீ வளமும் நீ வறுமை தீர்ப்பாயே அருளை வேண்டி உன் அன்பை வேண்டி அல்லாஹ் உன்னை நான் நாடினேன் நாடினேன் உலகில் வாழ بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக இருக்கும். அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இப்பொழுது சொல்ல இருக்கின்ற ஒரு சரித்திர வரலாறு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு வரலாற்று சிறப்பினை பற்றி சொல்லலாம் என்பதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம்.
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிறப்பையும், ஈசா நபி அவர்கள் பிறந்த ஒரு சிறப்பையும் சிறப்பான முறையிலே சொல்லி முடிக்கலாம் என்பதாக நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். அருமை பெரியவர்களும் தோழர்களும் தாய்மார்களும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் தோங்குகின்றோம். பைத்துல் முகத்தீஸ் என்ற பட்டணத்தில் சகரியா நபி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க பெயர் பெற்ற அந்த பைத்துல் முகத்தீஸில், அந்த பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து அந்த நாட்டு மக்களை நேர்வழியின் பக்கமாக அழைத்து நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெகு சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி வாழ்ந்து வரப்பட்ட அந்த பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் இம்ரான் என்று சொல்லக்கூடியவரும் அவருடைய மனைவியாகிய ஜன்னத் என்று சொல்லக்கூடியவர்களும் இரண்டு பேர்களும் அந்த பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் தானே ரொம்ப சிறப்பான முறையில் தானே இருந்து வாழ்ந்து வாழ்கின்ற காலம் அது. அந்த வயது மூதிந்த இரு பெரியவர்கள் வயது அதாவது ஜன்னத்து பீவியும் அவருடைய கணவராகிய இம்ரான் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியில் நின்று வந்தவர்களாக இருக்கும். அப்படி வந்த அந்த இரண்டு பேர்களுக்கும் இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வயது 90க்கும் அதிகமாகிவிட்டது. அவருடைய மனைவி ஆகிய ஜன்னத்து பீவி அவர்களுக்கும் வயது 70 ஆகிவிட்டது. இந்த நிலையிலே இரண்டு பேர்களும் இறைவனை புகழ்ந்தவர்களாக, இறைவனை துதித்தவர்களாக, இந்த உலகத்தில் நம்மளுக்கு அவுலாத் இல்லையே, மக்கள் இல்லையே, மகப்பேர் இல்லையே என்ற ஒரு மன வருத்தத்தோடு இரண்டு பேர்களும் இறைவனை புகழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வரவேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று அந்த ஜன்னத்தம்மாவுடைய வீட்டு வாசலில் இருக்கின்ற ஒரு பேரித்த மரத்தினுடைய கிளையில ஒரு காகமாக கூடியதானே வந்து அமர்ந்து அதனுடைய குஞ்சிக்கு இறை கொடுக்கின்ற காட்சியை இந்த ஜன்னத்து பீவியாக கூடியவர்கள் கண்ணாலே கண்டேடுவார், கல்வில் நினைத்தீடுவார், கண்ணாலே கண்டேடுவார், கல்வில் நினைத்தீடுவார். காக்கையின் குஞ்சிக்குத்தான் அதே இறை கொடுக்கும் காட்சியைத்தான் அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார். அந்த காக்கை குஞ்சிக்கு அது இறை தேடி கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சிக்கு கொடுத்து அது மகிழ்ச்சி விடுகிறது, சந்தோஷப்படுகிறது. அதே நேரத்தில் நமக்கும் இவ்வளவு வயதாகிவிட்டது, நம்மளுக்கு இது போன்ற ஒரு குழந்தை இருந்தால் பால் ஊட்டி அதற்கு நாம் உணவு ஊட்டி நல்ல முறையில் வளர்ப்போமே, அதற்கு நம்மளுக்கு அவுலாத் இல்லையே, மக்கள் இல்லையே என்பதாகத்தான் மன வேதனைப்பட்டவர்களாக இருக்கும் போது அல்லாஹு ஜல்லஷானு தால ஆண்டவருடைய கிருபையை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படுகின்றது. இம்ரானுக்கு 90 வயசு, அந்த அம்மாவுக்கு 70 வயசு.
அப்படி இருக்கும் போது அந்த அம்மாள் மனதிலே ஒரு நியத்து வைத்துக் கொண்டார்கள். எப்படி நியத்து வைத்துக் கொண்டார்களே? ஆனால் ஆண்டவனே ரஹ்மான் ஆகிய வல்லவன் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமே, ஆனால் அந்த குழந்தையை இந்த பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளி வாசலுக்கு நான் ஹதுமத்து செய்யக்கூடிய காத்தியமாக அந்த பிள்ளையை நான் தானே பள்ளிக்காக வழங்கி விடுகின்றேன். அந்த ஜன்னத்தம்மா அப்படி ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை நான் பைத்துல் முகத்தீஸ் பள்ளி வாசலுக்கு நான் காத்தியமாக கொடுத்து விடுகின்றேன், ஹிதுமத்து செய்வதற்கு விட்டு விடுகிறேன் என்பதாக அந்த ஜன்னத்து பீவி அவர்கள் மனதில் தானே ஒரே எண்ணமாக நாட்டமாக ஆதி பெரியோ நிடம் துவாயிருந்தான் அவர்கள் ஆண்டவனை துதித்தவர்கள் புகழ்ந்திடுவார், அவர்கள் ஆண்டவனை துதித்தவர்கள் புகழ்ந்திடுவார். ஜென்னத்தவர் துவாவானதை ஆதி பெரியவனோ கபூலாக்கினான், கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் கபூலாக்கி வைத்து விட்டார். 70 வயசுக்கு மேல 90 வயசுக்கு மேல ஆகிய இம்ரானும் ரெண்டு பேர்களும் இன்புற்றவர்களுடைய வீட்டில் தான் இருக்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு அவனுடைய வலுப்பத்தை கொண்டு அந்த ஜன்னத்தம்மாவுடைய வயிற்றிலே அந்த இரவு ஹமல் தரிப்பாடாகிவிட்டது. அப்படி ஹமல் உண்டான அந்த ஜன்னத்து பீவி மனதிலே ரொம்ப மிக்க மகிழ்ச்சி கொண்டு நீண்ட நாளைக்கு பின்பதாக நமக்கு ஆண்டவன் ஒரு குழந்தையை நம்முடைய வயிற்றிலே கருமாக்கி வைத்தான் என்று அவர்கள் தான் இறைவனை போற்றி போன்றவர்களாக இருக்கும் போது இப்படியாகத்தான் உலகத்தினுடைய ஒப்பனைப்படி அவர்களுக்கு 9 மாதம் நிறைவாகிறது, 10வது மாதம் தான் இவர்கள் பூர்த்தியானதும் அந்த ஜன்னத்து பீவியாக கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்களே, ஆனால் அழகான பெண் குழந்தை பெற்றும் எடுத்தார்கள். அந்த தாய் அவர்கள் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த அந்த குழந்தையினுடைய முகத்தையும் அழகையும் மொழிவையும் தெளிவையும் தானே பார்த்து மன நிறைவோடு தானே சந்தோஷமாகி அந்த குழந்தைக்கு எப்பேர் கொட்டு ஒரு பெயர் நாமத்தை வைக்கின்றார்களே, ஆனால் மரியம் என்று பெயரும் வைத்து அவர்கள் மனது மகிழ்ந்திடுவார். மரியம் என்று பெயரும் வைத்து அவர்கள் அதாவது பெண் குழந்தையை பெற்றதும் அந்த தாய் சொல்லுகின்றார், ஆண்டவனே அதாவது பள்ளிவாசல் பைத்துல் முகத்தீஸ் பள்ளிவாசலுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய பிள்ளையாக நான் விடுவேன் என்பதாக நியத்து வச்சிருந்தேன், ஆனால் அதே நேரத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டது. பெண் குழந்தை பள்ளிவாசலுக்கு ஹிதுமத்து செய்வதற்கு பொருந்துமா? பொருந்தாதே. ஆனாலும் நாம் நியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வச்சாங்க? மரியம் என்பதாக பெயர் வைத்தார்கள். அப்புள்ள பாஷையில மரியம் என்று சொன்னால் ரொம்ப பரிசுத்தமானவர்களாம், ரொம்ப தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அப்படி பெற்ற அந்த குழந்தைக்கு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு இப்லிஸானது ஒரு அதாவது ஊசாட்டங்களோ அதனுடைய ஒரு மாறாட்டங்களோ எந்த விதமான ஒரு தொல்லை என்னுடைய பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது, அந்த முறையில் என்னுடைய நீ பிள்ளையை பாதுகாத்துட வேண்டும் என்று அந்த ஜன்னத்து பீவிதான் எல்லா இடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். மீண்டும் அந்த 40 நாள் எல்லாம் முடிந்து பிள்ளையத்தான் நல்ல விதமா கழுகி முழுகாட்டி அது கண்ணிலே சுருமாயிட்டு அத்தலைக்கு நீயும் தான் தேய்த்து நல்ல குப்பாயங்களை தானே போட்டு அவங்க எண்ணிய எண்ணப்படி நேர்ந்த நேர்ச்சைப்படி பிள்ளை பிள்ளையைத்தானே கையில எடுத்துக்கொண்டு பைத்துல் முகத்தி சென்ற பள்ளிக்கு வந்தாங்க. பைத்துல் முகத்தி சென்ற பள்ளிக்கு வந்தாங்க. ரொம்ப பயமாக நின்றவர்கள் ஜன்னத்து பீவி, ரொம்ப பயமாக நின்றவர்கள் ஜன்னத்து பீவி. அப்பொழுது பைத்துல் முகத்தி பள்ளி வாசல்ல
கிட்டத்தட்ட ஒரு 90 பேர்கள் அதற்கு தலைவராக இருக்கின்றார்களா? பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள், நபிமார்களுடைய வம்சத்தில் இருந்து வந்தவர்கள், அந்த பள்ளிக்கு 90 பேர்கள் அதாவது ஹாத்தியங்களாக இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள். அதில் எல்லாத்துக்கும் பெரியவர்களாக நபி ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஆகவே இந்த ஜன்னத்தம்மா கொண்டு போய் அந்த குழந்தையை தானே பள்ளி வாசலில் அதாவது ஹதியாவாக நேர்ச்சையாக அந்த பிள்ளையை தானே கொண்டு போய் கொடுத்தார்கள். குழந்தையை கொடுத்தவுடனே அந்த குழந்தையை யார் வாங்குகின்றார்களே? ஆனால் நபி ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் இங்கரத்தால் வாங்கிடுவார் அந்த பச்சிளங்குழந்தை. அதை குழந்தையை தான் வாங்கிடுவார், அதன் மதிமுகத்தை பார்த்திடுவார். குழந்தையை வாங்கி அந்த குழந்தையினுடைய மதிப்பு முகத்தை தானே பார்த்தார்கள். ரொம்ப அழகான முறையிலே வஜீகரமான முறையிலே குழந்தை இருக்கிறதை கண்ட ஜக்கரியா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய மனதில் என்ன நினைத்தார்களே? ஆனால் இந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக அவங்களுடைய மனதிலே நீ தோன்றுவிட்டது. இதை பார்க்க மட்டுள்ள அந்த பள்ளிவாசல் ஹிதுமத்து செய்யக்கூடியவர்கள் எல்லாம் குழந்தையை தானே பார்க்கின்றார்கள். பார்த்து அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுகின்றார்களே? ஆனால் இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. அப்போ ஆக மொத்தம் நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன்னு 90 பேரும் கேட்கறாங்க. அப்ப யாருக்கு அந்த பிள்ளையை கொடுக்கறது? வளர்க்கறது வேணுமே. அப்போ அந்த 90 பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, பூரான் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, என்ன செய்வோம்? அதாவது இந்த 90 பேருடைய பெயரையும் எழுதக்கூடிய எழுது கலம் இருக்கிறதுல எழுதுகோல் பேனா, அந்த கலத்தில் அவங்கவுங்க பேரை எழுதணும். பேரை எழுதி இந்த பைத்துல் முக்கத்திஸ் பள்ளிவாசலுக்கு பக்கமாக ஓடக்கூடிய இந்த ஆற்றில் கொண்டு போய் அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய பேனாத அந்த கலத்தை ஆற்றில் போடணும். யாருடைய கலம் எடுத்து வருகின்றதோ அவர்கள் தான் இந்த பிள்ளையை வளர்க்கணும் சொன்னாங்க. சொன்ன உடனே அதுபடி எல்லாரும் சம்மதிச்சாங்க. அதுபடி அவங்கவுங்களுடைய பேர் அவங்கவுங்களுடைய களத்தில் எழுதி அதுபோல ஆற்றுல கொண்டு போய் தானே போடக்கூடிய நேரத்தில் போட்ட அந்த 89 பேர்களுடைய களமும் தண்ணியில் முங்கி போச்சு. 89 பேர்களுடைய களமும் தண்ணியில் முங்கி போச்சு. அதே நேரத்தில் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேர் பொறிக்கப்பட்ட அந்த கலமாக கூடிய அந்த தண்ணியில் தான் எடுத்து வருகிறது. எடுத்து பார்க்கும் போது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கின்றது. இதை கண்ட மற்றவர்கள் எல்லாம் சொன்ன ஒப்புதலின்படி அந்த பச்சிடம் குழந்தையை தான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கையில் கொடுத்தார்கள். கொடுத்த உடனே நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தானே குழந்தை எடுத்து கொண்டு அவசரமாய் செந்திடுவாங்க. அவர்கள் அரமனைக்கு நபி அவர்கள் ஜக்கரியா நபி தன்னுடைய அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக வீட்டுக்கு சென்றார்கள். அதிலையும் குறிப்பாக சொல்லப்படுகின்றது, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும் அந்த ஜன்னத்தம்மாவும் கூட பிறந்த சகோதரிகளாம். ஜக்கரியா நபியினுடைய மனைவியும் இம்ரானுடைய மனைவியாகிய அந்த ஜன்னத்து அதாவது மரியத்தினுடைய தாயாரும் கூட பிறந்த சகோதரிகள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகையினால் குழந்தையை கொண்டு போய் அவங்களிடத்துல கொடுத்ததும் குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவங்களுடைய மனைவியானவர்களும் இரண்டு பேர்களும் தான் அந்த குழந்தையை எந்த முறையிலே வளர்த்து வருகின்றார்களே? ஆனால் கண்ணுயிமேயும் போன்று வளர்த்துமானார்கள், வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வர வேண்டிய நேரத்தில் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வயதும் ஆயிந்தானது. பீவி மரியத்துக்கு வயதும் ஆயிந்தானது.
அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தால ஆண்டவன் அவர்களுக்கு அருளை கொடுத்தார். அவங்களுடைய கல்வி வெளிச்சமாக்கி வைத்தார். ஞானங்களை அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தால ஆண்டவன் பதிய வைத்தார். அவங்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை பதிய வைத்தார். அல்லாஹுடைய பயமும் பக்தியும் அவங்களுடைய உள்ளத்தில் நிரம்பிவிட்டது. அஞ்சாவது வயதிலேயே அவர்கள் அதுபோன்று அந்த பைத்துல் முகத்திஸ் பள்ளிவாசலில் சென்று அங்கு ஹிதுமத்து செய்கிறது, பள்ளிவாசலை தூக்குறது, அதுக்கு வேண்டிய ஹிதுமத்துகளை செய்வது. இந்த முறையிலே அந்த மரியம் அவர்கள் இந்த முறையில் தானே பள்ளிவாசல் ஹிதுமத்து செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு 7 வயது நிரப்பமாகின்றது. யாருக்கு? பீவி மரியத்து. அப்படி 7 வயது நிரப்பமாகின்ற போது நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தார்கள், நம்முடைய குழந்தை தான வயது, அவர்களுக்கு வயதும் வளர்கின்றது, குழந்தையும் வளர்ந்து வருகின்றது, அவர்கள் வயது வரக்கூடிய பருவம் வந்துவிட்டது என்பதாக நினைத்த நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனியாக இருந்து வணங்குவதற்கும் தனியாக இருப்பதற்கு ஒரு தகுந்த ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முகத்திஸ் பள்ளிவாசலுக்கு முன்பதாக நல்ல உயரமான முறையில் தானே அழகான மாளிகையை கட்டிய வைத்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 7 வயது பிள்ளையாக இருக்கும் போது அவங்களுக்கு தனியான ஒரு மாளிகை கட்டப்பட்டது. ஆனா கட்டப்பட்ட அந்த மாளிகை ரொம்ப உயரமானது. அவங்க இருக்க வேண்டிய இடத்திற்கு ஏணி வைத்து தான் ஏறி மரியம் இருக்க வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும். அப்படியும் உயரமான ஒரு கட்டிடத்தை கட்டினார்களா? அப்படி கட்டிய அந்த மாளிகையில் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் அங்கே கொண்டு போய் வைத்து அவர்களை பாதுகாத்து தான் வளர்த்து வருகின்றார்கள் நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி வளர்த்து வர வேண்டிய காலத்தில் பீவி மரியத்தை போல் உண்டான பிள்ளைகள், அவங்களுடைய வயதுக்கொப்பான பிள்ளைகள் சென்று அந்த பீவி மரியத்தை தான் கூப்பிடுவார்கள், அம்மா பாருங்களேன். அதாவது இது வசந்த காலம், ரொம்ப குளிர்காலம், அதாவது ரொம்ப நல்ல ஒரு புஷ்பங்கள் நிறைந்த ஒரு நேரம். ஆகையினால நாமளும் அது போன்று அந்த உல்லாசமான முறையிலே சென்று அந்த விளையாட்டுக்களை நாமளும் விளையாடி வருவோம் என்று அந்த குழந்தைகள் கூப்பிடக்கூடிய நேரத்தில் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை பருவமாக இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுகின்றார்களே ஆனால்